ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கான ஒரு அருமையான ஒரு ரெமிடி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ரெமிடியை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நீங்க உங்க ஸ்கின்ல நீங்க அப்ளை பண்றப்ப கண்டிப்பா உங்க ஸ்கின் டோனை நல்லா பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ரெமிடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல நான் என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமிடி ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு முழுசா தெரியணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் இதுல நான் என்ன பொருள் சேர்த்திருக்கேன் அப்படிங்கறது உங்களுக்கு முழுசா தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கான ஒரு அருமையான ஒரு ரெமிடி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ரெமிடியை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நீங்க இந்த இதை உங்க ஸ்கின்ல நீங்க அப்ளை பண்றப்ப கண்டிப்பா உங்க ஸ்கின் டோனை நல்லா பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ரெமிடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் நான் எடுக்கக்கூடியது வேற ஒண்ணுமே இல்லை, மல்லிச்செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த மல்லிச்செடியை நம்ம ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்றப்ப கண்டிப்பா நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மல்லிச்செடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, மல்லிச்செடி பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா நம்ம வந்து வெயிட் லாஸ் காண்டி அந்த இதுக்காண்டி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா ஸ்கின்ல நம்ம அரைச்சி நல்லா பேஸ்ட் போடுறதுக்கு அரைச்சி இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த பொருட்களை நீங்க சேர்த்து நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மல்லிச்செடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் பாத்தீங்கன்னா நான் மல்லிச்செடியவும் நான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்றப்ப முகப்பரு, தழும்புகள், கண்ணுக்கு தெரியாத அந்த அழுக்குகள், இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்ன நல்லா பளபளன்னு மாத்தி கொடுக்கறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம அடுத்து இது கூட சேர்க்கக்கூடிய பொருள் பாக்குறதுக்கு முன்னாடி, இந்த மல்லிச்செடி இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா ஒரு கிளீனான பவுல் எடுத்து அதுல நம்ம அந்த மல்லிச்செடியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ஒரு ஆள் ஃபேஸுக்கு எந்த அளவுக்கு தேவையோ, இப்ப நான் வந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன், அந்த இது ஒரு ஆளுக்கு அப்ளை பண்ணா போதும். நீங்க ரெண்டு பேருக்கு எடுக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு ஏத்த மணிக்கு நீங்க மல்லிச்செடி வந்து கூட எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு ஆள் ஃபேஸுக்காண்டி காமிச்சுட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு மட்டும் மல்லிச்செடி வந்து நம்ம எடுத்தா போதும், கரெக்டா ஒரு ஆள் ஸ்கின்னுக்கு கரெக்டா இருக்கும். இன்னும் உங்களுக்கு நீங்க கூட எடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட நீங்க இதை அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இது கூட நான் எடுக்கக்கூடியது வேற ஒண்ணுமே இல்லை, மஞ்சத்தூள் தான். இந்த மஞ்சத்தூளை நம்ம இது கூட சேர்த்து நம்ம ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்றப்ப நம்ம ஸ்கின் டோனை நல்லா பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மஞ்சத்தூள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் பாத்தீங்கன்னா நான் மஞ்சத்தூளையும் நான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். இந்த மஞ்சத்தூள் பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்றப்ப நமக்கு முகத்துல இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள், தேவையற்ற முடி, இது எல்லாத்தையுமே நீக்கி நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மஞ்சத்தூள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் பாத்தீங்கன்னா நான் மஞ்சத்தூளையும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். மூணாவதா நான் இது கூட எடுக்கக்கூடியது வேற ஒண்ணுமே இல்ல, கிளிசரின் தான். இந்த கிளிசரினை நம்ம இது கூட சேர்த்து நம்ம ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்றப்ப நம்ம ஸ்கின்ன பாத்தீங்கன்னா நல்லா பளபளன்னு மாத்தி கொடுக்கறதுக்கும், ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கின்ன நல்லா ஷைனிங்கா மாத்தி கொடுக்கறதுக்கும் இந்த கிளிசரின் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் பாத்தீங்கன்னா நான் கிளிசரினையும் நான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா ஒரு கிளீனான மிக்சி ஜார் வந்து நம்ம இப்ப எடுத்துக்கலாம். மிக்சி ஜார் எடுத்துட்டு நம்ம நல்லா இது பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட் நான் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த மல்லிச்செடியை மட்டும் இது கூட சேர்த்துக்க போறோம். இது கூட பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பொருள் சேர்த்து நம்ம அடிக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்லை, நல்லா வீட்டுல கட்டியா உரம் ஊத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த தயிரை தான் நான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். இந்த தயிரை பாத்தீங்கன்னா இது கூட சேர்த்து நம்ம ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்றப்ப நம்ம ஸ்கின் டோனை நல்லா பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த தயிர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, தயிரை பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்றப்ப நம்ம முகத்தை நல்லா குளிர்ச்சியாவும், வெயிலால் ஏற்படக்கூடிய அந்த கருமைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நீக்கி தர்றதுக்கு இந்த தயிர் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன், இந்த டேபிள் ஸ்பூன்ல நான் ஒரு மூன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்ப்பேன். நீங்க நல்லா பெரிய டேபிள் ஸ்பூன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்தா போதும். இப்ப தயிரையும் சேர்த்தாச்சு, சேர்த்துட்டு நல்லா ஒரு பைன் பேஸ்டா இப்ப இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப நான் போய் அடிச்சு எடுத்துட்டு வந்து காட்டுறேன். பாத்தீங்கன்னா நல்லா நானும் ஒரு பைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டேன். இங்க பாருங்களேன் என்ன ஒரு அருமையான பக்குவத்துல நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு.
இதை நம்ம ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்றப்ப இதே மாதிரி நம்ம ஸ்கின் டோனை நல்லா பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதை என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, மல்லிச்செடி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதே பவுல்ல அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மல்லிச்செடியோட அந்த பேஸ்ட், நம்ம தயிர், இது எல்லாத்தையுமே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நான் அதை அரைச்சி டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டேன். இது ஒரு ஆள் ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இப்போ மஞ்சத்தூள் எந்த அளவுக்கு சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பூனில் இந்த நுனி பிஞ்சளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக நான் சொன்ன அந்த அருமையான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நான் கிண்டி விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கிளிசரின், அது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு பார்த்தீங்கன்னா, நான் கிளிசரினையும் சேர்த்து இந்த மணிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்படி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரு அருமையான பக்குவத்தில், இந்த மணிக்கு லைட்டாக அரைப்படாமல் இருந்தால் அதை அப்படியே நம்ம எடுத்துருவோம். நல்ல ஒரு அருமையான பக்குவத்தில் வந்து கிடச்சிருக்கு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம இது கூட செய்யக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒன்றுமே இல்லை, ஆல்மண்ட் ஆயில் தான். இந்த ஆல்மண்ட் ஆயிலையும் நம்ம இது கூட சேர்த்து நம்ம ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம ஸ்கின் டோனை நல்லா பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஆல்மண்ட் ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நான் ஆல்மண்ட் ஆயிலையும் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆல்மண்ட் ஆயிலையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து அதை நல்லா நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரு அருமையான பக்குவத்துக்கு நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி கிடச்சிருக்கு அப்படின்னு. நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதை நம்ம ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, எப்படி வாஷ் பண்ணேன்னா அதே மணிக்கு நீங்களும் உங்க ஹேண்டை வாஷ் பண்ணல, ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்னோட ஹேண்டில் வந்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த மணிக்கு எடுத்து லைட்டாக ஒரு மசாஜ், இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா நான் ஒரு மசாஜ் பண்ணி கொடுத்துக்கிட்டேன். நல்லா ஃபஸ்ட்டு ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை வச்சு ஒரு பேக் பார்த்தீங்கன்னா, நல்லா நான் ஒரு பேக் பதத்துக்கு போட்டுட்ருக்கேன் இல்லையா. ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து என்னோடய ஹேண்டில் என்ன ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கிறத பார்க்கலாம். நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊற விட்டு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்குவோம். பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேண்டை வந்து வாஷ் பண்ணுறோன்ட்டு இங்கே பாருங்களேன், என்ன ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு. இதே மணிக்கு நீங்கள் உங்கள் ஹேண்டில் ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா, இந்த ரெமெடியை இப்போ நான் சொல்லக்கூடிய பக்குவத்தில் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் உங்கள் ஸ்கின்னில் நீங்கள் அப்ளை பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஒரு அருமையான ரிசல்ட் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு கிடைக்கும். நீங்கள் அடுத்து பார்லர் பக்கமே போகவே தேவையில்லை. உங்கள் ஸ்கின் டோனை நல்லா பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி வெயில் நாள் ஏற்படக்கூடிய அந்த கருமை நிறம், முகப்பரு, தழும்புகள், கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கண் கருவளையும், இதை நீங்கள் கழுத்து பகுதியில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கழுத்து கருமை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நீக்கி கொடுக்குறது இந்த ரெமெடி வந்து நம்ம இந்த மல்லிச்செடியை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.